எனது அருமை தேசிய சிங்கங்களே, நான் உங்கள் ஜெய்ஹிந்த் ஜெய்குமார். அவதார் டூ தி வே ஆஃப் வாட்டர் இந்த படம் வந்து கடந்த டிசம்பர் 16 வந்து ரிலீஸ் ஆகுது. உலகம் முழுவதும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதில் 160 மொழிகள் வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. 50,000 தேட்டர்ஸில் வந்து இந்த படம் வந்து திரையிடப்படுது. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 350 மில்லியன் அமெரிக்கன் டாலர், 350 மில்லியன், அதாவது நம்ம இந்தியன் ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா 2,895 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த படத்தை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் உலகம் முழுக்க நல்ல வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு. உலகம் முழுக்க எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு கடந்த 10 நாட்களில் அப்படின்னாக்கா 850 மில்லியன் அமெரிக்கன் டாலர் இதனோட வசூல் இருக்கு கடந்த 10 நாட்களில். அதை இந்திய ரூபாயில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கு மேலே இருக்கும் நம்ம இந்திய ரூபாயில் பார்க்கும்போது. அமெரிக்காவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்டர்நேஷ்னலி பார்க்கும்போது 600 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. இந்த இந்த அவதார் படத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டைரக்டர்ஸும் சரி, பாலிவுட்டில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸும் சரி, ஒரு படிப்பினையை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு ரசிகராக இருக்கும் பார்த்தியா நம்ம இளைஞர்கள்லாம் வந்து நாமளும் ஒரு பாடத்தை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த காணொலி வந்து வெளியிடுறோம். அவதார் 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹாலிவுட் படம். அதன் பிறகு ஹாலிவுட்டுக்கு எவ்வளோ உலக முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அதனோட மார்க்கெட் இருக்குது அப்படின்னாக்கா 50.9 பில்லியன் அமெரிக்கன் டாலர் உலக முழுக்க ஹாலிவுட் சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதனோட மார்க்கெட் இருக்குது. அதன் பிறகு சினிமா ஆஃப் சைனா வந்து பார்த்தீங்கன்னா 12.8 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அதனோட மார்க்கெட்டு உலக முழுக்க இருக்குது. இந்தியாவை சார்ந்த நம்ம பாலிவுட் வந்து பார்த்தீங்கன்னா 2.8 பில்லியன் அமெரிக்கன் டாலர் உலக முழுக்க அதனோட மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி உலக முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது வந்து 2018-2019 அந்த கணக்கெடுப்பின் காலகட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அதனால் 2019 பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வர ஆரம்பிச்சிருச்சு. கொரோனா வந்ததுலேருந்து தேட்டர்ஸ்லாம் வந்து இழுத்து முடிட்டாங்க. மக்கள் வந்து அதிகமாக நடமாட்டம் இல்லை, ஃபுல்லாக லாக்டவுன் இருந்தது உலகம் முழுக்க எல்லா நாடுகளில். இந்த கணக்கை மட்டும் எடுத்துக்குமே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆண்டு கடந்த ஆண்டெல்லாம் இன்னும் வரலை. ஏன்னா அந்த கொரோனா காலகட்டங்களாக இருக்குது. இப்போ 2018-2019 இந்த காலகட்டங்களில் இந்த ஹாலிவுட் மற்றும் பாலிவுட் இந்த சினிமா ஆஃப் சைனா இருக்குது பார்த்தீங்களா, இதனோட மார்க்கெட்டு அந்த நிலையில் இருந்தது. அந்த கணக்கை வைத்து பார்க்கும்போது இப்போ பாலிவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2.8 பில்லியன் தான் வந்து அதனோட மார்க்கெட்டே இருக்குது. அப்போ நம்ம சினிமா தமிழ் சினிமா இருக்குது பார்த்தீங்களா கோலிவுட், இந்த சினிமாவோட மார்க்கெட்டை வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்களேன். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியனுக்கும் கீழே தான் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா நம்மளோட சினிமாவே கோலிவுட்டாக இருந்தாலும் சரி பாலிவுட்டாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு சினிமாவும் வந்து எப்படி வந்து இந்த படங்களே எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அப்படின்னாக்கா அதில் ஒரு ஹீரோ, அதன் பிறகு ஒரு ஹீரோயினி, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாட்டு, அந்த 4 பாட்டில் ஒரு டான்ஸு, அதன் பிறகு ஒரு காமெடி நடிகர், அதன் பிறகு சிங்கர், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன், இவ்வளோ தான் படமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோலிவுட் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த பாலிவுட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ரெண்டு சினிமாவும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நோக்கி தான் வந்து படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திச்சு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியெல்லாம் வந்து எடுக்கிறாங்க, ஏரோஸ்பேஸ் சார்ந்து எடுக்கிறாங்க, ராக்கெட் சயின்ஸ் எடுக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஹாலிவுட் படம் வந்து தொடர்ச்சியை வெற்றியை வாரி குவிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஹாலிவுட் வந்து தொடர்ச்சியாக வந்து டெக்னாலஜி சார்ந்து, ரோபோட்டிக்ஸ் சார்ந்து, ராக்கெட் சயின்ஸ் பேசுகிறாங்க, அதன் பிறகு ஏரோஸ்பேஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, சயின்ஸ் சார்ந்த படங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிக்குது. அப்படிலாம் வருவதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெறுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவதார் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெற்றி, அவதார் 1 தொடர்ந்து அவதார் 2 வந்து இந்த மாதிரி வெற்றி படமாக இன்றைக்கி அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஹாலிவுட் படங்களை பார்த்து நம்ம தமிழ் நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் தொடர்ச்சியாக வந்து சினிமா ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து இப்படி தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹீரோனி, ஒரு காமெடி ஆக்டர், அதன் பிறகு வில்லன், அதன் பிறகு ஹீரோ, இப்போ ஒரு டான்ஸு, பாட்டு, இப்படி இப்படியே தான் போயிட்டு இருக்கு இந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா. அதற்கு நம்ம தமிழ் ரசிகர்களும் சரி, அதன் பிறகு பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்களும் சரி, இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலாபிஷேகம் பண்ணி, கட் அவுட் வச்சு, போஸ்டர் அடித்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவதார் 2 படத்துக்கு வந்து எங்கேயாவது வந்து கட் அவுட் அடித்தாங்களா, இல்லை பேனர் அடித்தாங்களா, போஸ்டர் ஓட்டுறாங்களா, அந்த ரசிகர்கள் இந்த வேலையை செய்யலை, அந்த தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் செய்வாங்க. படம் வந்து பார்ப்பதற்கு வருவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டுவாங்க, பேனர் வைப்பாங்க. ஆனால் ரசிகர்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் ஃபிலிம், இந்த ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் முழுக்க பாருங்கள், இந்த மாதிரி யாராவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா யாரும் செய்வது கிடையாது. அந்த படத்தோட ரசிகர்களாக ஏன் மாறுறாங்க அப்படின்னாக்கா, இந்த அறிவியல் சார்ந்து இந்த படம், சயின்ஸ் சார்ந்து இந்த படம் இருப்பதால் வந்து, டெக்னாலஜி வைஸ் இந்த படம் இருப்பதால் அதுக்கு ரசிகர்கள் கூடுறாங்க. அந்த படத்தை போய் பார்க்க அனைத்து மொழியை தாண்டி, நாட்டை தாண்டி, இனத்தை தாண்டி, எல்லா அனைத்தையும் தாண்டி இந்த சயின்ஸ், இந்த டெக்னாலஜி இதை சார்ந்து இருப்பதால் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே பார்க்குறாங்க. இதுதான் விஷயமே அந்த ஹாலிவுட்
ஹாலிவுட் படங்களாக வந்து தொடர்ச்சியாக இந்த அளவுக்கு வெற்றி படங்கள் அமைவதற்கும் சரி, இன்டர்நேஷ்னலி பார்க்கும்போது அதனோட மார்க்கெட் வந்து அதிகமாக இருப்பதற்கும் காரணம் இதுதான் ரீசன். ஆனால் நம்ம புரட்சி இயக்குநர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரட்சி இயக்குநர்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய சாதியை வச்சு ஏதாவது இங்கே வந்து கலவரம் தூண்டி படத்தை ஓட்ட முடியுமான்னு பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா மதத்தை வச்சு இங்கே எதனா இந்து மதத்தை புண்படுத்தி இதை எப்படியாவது படத்தை ஓட்டிடலாமா, வியாபாரம் பண்ணிடலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னாக்கா இந்தி மொழி சர்ச்சையை உருவாக்கி ஏதாவது எதனா பண்ணி படத்தை ஓட்டலாமான்னு பார்ப்பாங்க. அதுவும் இல்லை அப்படின்னாக்கா அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணி அப்படி படமாக எடுத்து அதுக்கு நகைச்சுவாக்கி அப்படி வந்து படத்தை வெற்றி படமாக அமைச்சிடலாமா. இப்படிப்பட்ட சிந்தனையில் தான் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சிந்தனையில் தான் இவர்கள் படமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்படித்தான் இவர்கள் வெற்றி படமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபிலிம் ஃபேன் இந்தியா ஃபிலிமே வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லை, இனிமேல் வருமா அப்படின்றதே நமக்கு பெரிய சந்தேகமாக இருந்தது. ஒரு காலத்தில் தமிழ் ஃபிலிமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு மற்ற மாநிலங்களில் பேசப்பட்டது, உலகம் முழுக்க பேசப்பட்டது. ஆனால் இன்றைய நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றதான் உண்மை. இன்னைக்கு இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, காந்தார படம் அதுவும் ஃபேன் இந்தியா ஃபிலிம், பாகுபலி 1 பாகுபலி 2 அதுவும் ஃபேன் இந்தியா ஃபிலிம். அதன் பிறகு இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய படங்கள் வந்திருக்கு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் இந்தியா ஃபிலிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா RRR வந்திருக்கு, KGF 1 KGF Chapter 2 இது மாதிரி பல படங்கள் வந்திருக்கு. இது மாதிரி பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கேஸ்டிசம் வச்சு ஏதாவது ஒரு படம் எடுத்து இங்கே சர்ச்சையை உருவாக்கலாமா, ரிலீஜியஸ் வச்சு ஏதாவது ஒரு படத்தை எடுத்து இங்கே சர்ச்சையை உருவாக்கலாமா, இல்லை லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டு இந்தி லாங்குவேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சர்ச்சையாக இருக்குது, அதை வச்சு ஏதாவது படம் வச்சு சர்ச்சையாக்கி படத்தை ஓட வைக்கலாமா. இப்படி வந்து மனிதர்களோட அதாவது மக்களோட உணர்வை தூண்டிவிட்டு அதில் குளிர் காய்ச்சி அந்த படத்தை வந்து வெற்றி படமாக அமைக்கணும் அப்படின்றதான் இவர்களோட திட்டமாக இருக்குது. ஆனால் ஹாலிவுட் சினிமா எப்படி இருக்குது அப்படின்னா சயின்ஸ் சார்ந்து, ஏரோஸ்பேஸ், ராக்கெட் சயின்ஸ், இந்த டெக்னாலஜி இதெல்லாம் பேசும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வெற்றி படங்களாக அமையுது. அதை தாண்டி மொழியை தாண்டி இனத்தை தாண்டி நாட்டை தாண்டி இது அனைத்தையுமே தாண்டி என்னவா நடக்குது அப்படின்னா உலகம் முழுக்க மக்கள் பார்வையாளர்களாக மாறுறாங்க, ரசிகர்களாக மாறுறாங்க, அந்த படத்தை போய் பார்க்குறாங்க. அதனால தான் ஹாலிவுட் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. அதே மூலம் போல் வந்து பார்த்தீங்கன்னா சைனா ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மார்க்கெட்டில் இருக்குது. ஜாப்பனீஸ் ஃபிலிம்ஸும் சரி, அதே மாதிரி கொரியன் ஃபிலிம்ஸும் சரி, இது மாதிரி ஜெர்மன் ஃபிலிம்ஸும் சரி, இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்த பாலிவுட்லையும் சரி இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எடுக்கிற படங்கள் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சர்ச்சையான படங்கள் தான் வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எடுப்பதால் தான் வந்து நம்மளோட பாலிவுட்டும் சரி இந்த கோலிவுட்டும் சரி இந்த ரெண்டுமே வந்து பெரிய அளவுக்கு உலகம் முழுக்க வளராமல் பெரிய அளவுக்கு ஹாலிவுட்டுக்கு போட்டியாக அமையாமல் நாம் இங்கே சுருங்கி கிடக்கிறோம். நம்ம மக்களும் சரி இளைஞர்களும் சரி, நீங்கள் பாலிவுட்டில் ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் வெற்றி படமாக அமையுது, கிட்டத்தட்ட அவதாரத்து வந்து 7,000 crore வந்து வசூல் பண்ணியிருக்கு, ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை பாலிவுட்லையோ வந்து ஏதாவது ஒரு படம் 10,000 crore வந்து வசூல் பண்ணுதா, ஏன் இப்படிப்பட்ட படங்கள்லாம் அவர்கள் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நாம் கேள்வி எழுப்புனாதான் இங்கே இருக்கிற தமிழ் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து சிந்திப்பாங்க, அப்படிப்பட்ட படங்கள் அவங்க எடுப்பாங்க. இல்லை அப்படின்னாக்கா இவர்கள் இப்படியே தான் படம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கதை தான், 4 dance 4 பாட்டு 1 hero 1 கதாநாயகி, எதுக்கு ஹீரோயின் இருக்குனே தெரியாது, லவ் சென்டிமெண்ட்டு இப்படியே தான் வில்லன், இப்படி தான் படம் போயிட்டுருமே தவிர வேறு எந்த ஒரு புதிய விஷயமே வரவே வராது, இவர்கள் கொண்டு வரவே மாட்டாங்க. நாம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்கள் கைத்தட்டிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு அவர்கள் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னாக்கா அவர்களை டைரெக்டாக முதல்வர் சேருக்கு நம்ம வேறு அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கணும், ஓட்டு போடணும், இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும், போஸ்டர் எடுக்கணும், பேனர் ஒட்டணும், இந்த வேலை தான் நமக்கு இருக்குமே தவிர அறிவியல் சார்ந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸு இல்லை ராக்கெட் சயின்ஸு ஏரோஸ்பேஸ் சார்ந்த விஷயம் ரோபோட்டிக்ஸ் சார்ந்த விஷயம் இப்படி எதுவுமே புதிய டெக்னாலஜி சார்ந்த எந்த ஃபிலிமும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சில டைரக்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆதரிக்கும் அவர்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க அந்த மாதிரி படம், அது போல் எல்லா டைரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படங்களை எடுக்கிற மாதிரி எடுத்தால் தானே நம்ம அனைவருமே பார்க்க முடியும். நம்ம மக்கள் தான் இவர்களை ஆதரிக்கிறோம். இதை விட்டுட்டு நம்ம கேள்வி எழுப்போம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன கேள்விகளை நீங்கள் எழுப்பினீங்க அப்படின்னா தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆக்டர்ஸும் சரி இந்தி ஆக்டர்ஸும் சரி அதன் பிறகு நம்ம தமிழ் டைரக்டர்ஸும் சரி இந்தி டைரக்டர்ஸும் சரி எல்லாரும் இப்படிப்பட்ட படங்களை எடுத்துக்கிட்டு 140 crore மக்கள் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறோம், 140 crore மக்கள் இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட படங்கள் நம்மளால் எடுக்க முடியல, இவ்வளோ பெரிய சினிமா துறையை உருவாக்க முடியல அப்படின்னா அப்போ நம்ம எவ்வளோ பெரிய வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், ஹாலிவுட்லாம் எங்கே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இவர்கள் இப்படியே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா சினிமா எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது, அழிவை நோக்கி தான் போவோம். பாலிவுட்டும் அதன் பிறகு சைனா ஃபிலிமும் சரி ஜப்பானும் இந்த கொரியா இந்த படங்கள்லாம் வந்து வெற்றி படங்களாக அமையும், குறிப்பாக ஹாலிவுட் படங்கள் வந்து வெற்றி படங்களாக அமைஞ்சிக்கிட்டே இருக்கும்.
அதுதான் நடக்குமே தவிர தமிழ் சினிமாவும் எந்த வெற்றியும் அடைய போகிறதில்லை. அதன் பிறகு பாலிவுட்டும் எந்த வெற்றியும் நம்ம அடைய போகிறதில்லை அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். வந்தே மாதிரம், பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.